பிரசாத் லேப் இவன் சொந்த வீடு மாதிரி போச்சு. காலையில் பசங்க முடிச்சுட்டு சாப்பிட்டு திருப்பிங்க வந்துட்டேன். மேலே வரும்போது ஒரு பத்திரிகையாளர் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுச்சு எனக்கு. கேமரா திறந்தாலே பேரை சார் தான் அப்படி. நான் அந்தளவுக்கு பழசாகி போயிட்டோம். ஆனால் உங்களுக்கு தான் பழசு, இவங்களுக்கு அப்பப்போ நாங்கள் புதுசு தான். இங்கே மேடைகள் புதாலாம் வந்துருக்காங்கள்ல, இவங்களுக்கு நாங்கள் புதுமு வந்தான். அதனால் அங்கே பழசாக இருந்தாலும் இங்கே நாங்கள் புதுசாக ஜொலிப்போம். ஒரு வழியில் நீங்கள் எங்களை எடுத்து ஆகணும். அப்புறம் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே அது ஐஸ்வர்யம்தான். இங்கே ரெண்டு ஐஸ்வர்யா, கதாநாயகி ஐஸ்வர்யா, நம்ம தொகுப்பாளினி ஐஸ்வர்யா, ரெண்டு ஐஸ்வர்யா. அதனால் ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துடும் படத்துக்கு. நம்ம தலைவரை காணுமே, சங்க தலைவரை. இரவின் கண்கள், இது கொஞ்சம் வித்தியாசமான படம்னு நினைக்கிறேன். இது அறிவியல் த்ரில்லர் மூவி. இதில் இயக்குனர் கதாநாயகன் பாப் சுரேஷ். இதில் சில க்ளோஸ் அப்லாம் பார்க்கும்போது தெலுங்கு நடிகர் கோவிச்சந்து மாதிரி இருக்கே, உண்மையா டக்குன்னு அவர் தான் ஞாபகம் வந்து போச்சு. அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவர். மாதிரி நீங்களும் அவரோட பெருசாக நீங்கள் ஜெயிக்கணும். அப்புறம் கதை நல்லா சொல்லுவார் நாப்பில் நம்ம ஹீரோ. இப்போ நிறைய டேரக்டருக்கு இந்த கதை சொல்கிறது தான் அதேமாதிரி இல்லை இல்லாமல் போச்சு. அப்புறம் நான் அர்ச்சனாக இருக்கும்போது சொல்லுவாங்க இந்த கதை சொல்கிற இயக்குனரை பற்றி, நீங்களாம் பிவா சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க, பாக்கிர சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க. அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது விசுவல் ஓடிம்பாங்க. கேட்கும்போதே படம் எப்படி வருங்கிற விசுவல் ஓடிடும். படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விசுவல் ஓடிச்சோ அது படத்தை இருக்கும்பாங்க. அது ஒரு டேலண்ட், கதையை சொல்கிறது, சொல்லி இன்வால்வ் ஆக வைக்கிறது. எமோஷனாக பேசும்போது அது எமோஷன், காமெடியாக சீனுக்கு காமெடியாக. அது சில இயக்குநர்கள் அந்த கேரக்டராக ஊறி வாழ்ந்து கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி சில நேரத்தில் கதை நான் சொன்ன மாதிரி தான் கதை நல்லா சொல்லுவாங்க. படம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி இல்லையே அப்படிங்க, அது பெரிய மிகப்பெரிய தோல்வி. அது ஒரு புடிச்சிட்ட கதை சொல்லிவிட்டு கதை நல்லா சொல்கிறானே அப்படின்னு நம்பி படத்தை கொடுத்துருவாங்க. படம் பார்க்கும்போது அப்செட் ஆகிடுவாங்க சில நேரத்தில், தம்பி சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. கதை சொன்ன மாதிரி எடுக்கிறதான் மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குனருக்கு. ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோவை ஓகே பண்ணுறோம், கதை சொல்லித்தான் ஒரு ப்ரொடியூசரை ஓகே பண்ணுறோம். அப்போ சொன்ன மாதிரி கதை எடுக்கிறதான் முதல் வெற்றி. நிறைய பேர் என்னையாச்சுன்னா பார்ப்பாங்க. சில ஹீரோட கேட்டிருக்காங்க இவர் கதை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு கேட்பாங்க. நம்ம கேஸில் பேசுகிற பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசுவோம். அப்போ எப்படி கதை பேரை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்பாங்க. அவ்வளோ கதை நல்லா தான் சொன்னார் அப்படின்வாங்க நம்ம ஹீரோக்கள். எனக்கு திருப்பாச்சு சௌத் சேட்டை கதை சொல்லிட்டேன். அப்புறம் விஜய் சேட்டை கதை சொல்லியாச்சு. படம்லாம் முடிஞ்சது. இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுத்துனா, இங்கே தான் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தேன் இந்த தேட்டர் தான் திருப்பாச்சி. இந்த தேட்டரில் நானும் விஜயசரம் பார்க்குறோம். ராசியான தேட்டர். நம்ம அடிக்கடி வரோமே சார், சும்மா வராது, ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா அதனால் முதல் படம் நான் ஃபஸ்ட் காப்பி பார்த்த தேட்ரு இந்த பிரசாத் தேட்ரு. விஜய் சார் நான் பார்த்தோம், படம் முடிஞ்சது. வெளியே போனால் விஜய் சார் வந்து ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை, படம் நல்லா வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அதெல்லாம் இல்லை. ஏ லேடிஸ் ஏன் கீழே உட்காருங்க, இடம் இருக்கா இல்லையா? சரி ஓகே, ஃப்ரெண்டில் வாங்கம்மா, இங்கே வாங்க, முன்னாடி வாங்க.
நீங்கள் தான் ரசிச்சு கேட்குறியா கீழே உட்காந்து அதுவும் கழிப்பில் ரெண்டு பேரும் தான் அவங்க அவங்க கீழே உட்கார வச்சுறாங்க உட்கார உட்காருங்க நல்லா கைது கட்டணும் ஒவ்வொரு பேச ஒவ்வொன்றுக்கும் வெளியே போனே நான் படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு எனக்கு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸுக்கு எப்படியோ முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்குங்கிறத எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பாக இருந்துச்சு வெளியே போனோன்னு வறண்டை தான் வெளியே போனோன்னா சொன்ன ஒரு வார்த்தை அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்கினார் அதுதான் எனக்கு வெற்றி ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் நீங்கள் கதை சொன்னவர் மூணு மடங்கு இருக்கினார்ல அப்போ ஹிட்டு முடிவன்ட்டேன் அதுக்கூட அதுக்கப்புறம் வார்த்தை சொன்னார் இந்த வருஷம் டாப் டென் டைரக்டில் நீங்கள் ஒருத்தர் வந்துடுவார் அந்த வருஷம் டாப் டென்னில் டாப் ஃபைவ்ல வந்துச்சேன் அப்புறம் நீங்கள் போட்ட விட்டு வச்சிங்களே அது வேறு விஷயம் திருப்பி வந்துடும் அது அது வேறு விஷயம் பேசிட்டுருக்குமா என்னம்மா நீங்கள் உட்கார வச்சுருக்கேன் திருப்பி பேரரசு வந்துடும் அதெல்லாம் ஆனால் மாதிரி இயக்குனர் வந்து கதை சொன்ன மாதிரி எடுத்துட்டாலே முதல் வெற்றி அப்போ இப்போ உள்ள படங்களுக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது படம் முடிகிறது அது ஓகே படம் ரிலீஸ் ஆகுறதே மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் எப்படி ஓடிச்சு எவ்வளோ லாபம் வந்துச்சு அதெல்லாம் அடுத்த விஷயம் இப்போ வர இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி எடுத்து மிகப்பெரிய வெற்றி இருக்குது இது ரிலீஸ் ஆகிறது அதனால் இரவின் கண்கள் ஏப்ரல் 5 ரிலீஸ் அதே வெற்றி அதுக்கு வெற்றிக்கான அறிகுறிகள்லாம் நிறைய இந்த கண்ணில் தெரியுது இரவின் கண்ணில் தெரியுது ஆமாம் இரவின் கண்கிறதே அது இரவின் கண்கள் இரவனுக்கு தான் இரவின் கண்டு தெரியும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பார்ப்பான் நீ இருட்டில் தான் பார்ப்பான் எங்கே ஒளிஞ்சு தான் பார்ப்பான் மனசுக்கு தான் வெளிச்சத்தில் கண்டு தெரியும் இறைவனுக்கு இரவின் கண்டு தெரியும் இருட்டில் கண்டு தெரியும் அதனால் இது வந்து இரவின் கண்கள் இந்த கண்ணிலிருந்து யாரும் தப்ப முடியாது அப்புறம் என்ன இந்த கருவிக்கு என்ன பேர் ஆரிஸா ஐரிஸ் அதை மாற்றி வச்சுருக்காங்க அது டைரக்டர் அங்கே வருமானவர் அலெக்சான் சொல்லிட்டா பிரச்சனை ஆயிருமோன்ட்டு அவர் ஹாரிஸ் அண்டர் ஓகே ஓகே ஹாரிஸ் 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 ஓகே எனக்கு திருப்பதியில் இந்த அளவுக்கு விவரம் இல்லை ஏன்னா அந்த ஒரு உள்ளனை கொள்றதுக்கு பாண்பார் ரவியை கொள்றதுக்கு விஜய் சார் வந்து இந்த ஹிட்டு கரப்பாம்பூச்சி மருந்து அடிக்கிறது பேரை சொல்லிவிட்டு அது பிரச்சனையாக போகுது அதை அடித்து கொள்வார் இதுவரை அந்த ஹிட்டுங்கிற அந்த அப்படியே பேரை வச்சுக்கிட்டேன் சென்சார் போச்சு சென்சார் பிரச்சனை இல்லை படம் லிஸ்ட்க்கு அப்புறம் அவன் ஹிட்டு படம் ஹிட்டு அவன் ஹிட்டு வேஸ்ட்டான் ரெண்டு ஹிட் ஆகி போச்சு நம்மளுக்கு என்னடா அப்படின்னா என்ன என்ன தான் பண்ணுறது ரிலீஸ் ஆகி போச்சு அவர் வந்து பூச்சிக்கொள்ளு பூச்சிக்குழி மருந்து அது நீங்கள் பூச்சிக்குழி மருந்து மனசுக்குழி மருந்து ஆகிட்டியே அப்படின்ட்டு அவங்க பேண்டப்பில் வேறு மாதிரி போச்சு என்ன பண்ணுறது அது இங்கே எங்கள் பேர் தெரியக்கூடாது என்ன அப்படின் இது நடாண்டோம் அப்புறம் இருவோட இரவா அந்த பேர் அழித்தோம் அப்போ தான் நான் டெக்னிக்கலாகவே வேலை பார்த்தேன் இப்போ இவரு நிறைய இப்போ டிஐ வந்துருச்சு என்னென்னமோ வந்துச்சு கிராஃபிக்ஸ் வந்துருச்சு நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் வளர்த்தது அந்த ஹிட்டு அழிச்சு தான் ஆனால் திருப்பாச்சி ஹிட் அழிக்க முடியாது அந்த ஹிட்டு தான் அழிக்க முடிஞ்சு அது மாதிரி இப்போ ஒரு இயக்குனர்லாம் ரொம்ப உரமாக இருக்காங்க அப்புறம் திருப்பாச்சியப்போ நம்ம இந்த கிராமத்து படம்ல சில சில வார்த்தைகள்லாம் அழிச்சு விட்டுட்டாங்க சிவகாசி ரிலீஸ் ஆகுது பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த சென்சாரை பார்க்குறாங்க நாலஞ்சு அஞ்சாறு கட்டு இல்லை இது இதில் கட்டு இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டு மூணு வார்த்தைகள் அப்போ நான் வந்து பெரிய பில்லியன் நினச்சிட்டு வாதாடுறேன் சென்சார் ஆஃபீஸர்கிட்ட சார் என்ன சார் இது இந்த வார்த்தையெலாம் நீங்கள் சவுண்டை தூக்கிடணும் சார் திருப்பத்தியில் இருக்கே சார் இந்த வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை இருக்குது ஓ உதாரணம் சொல்கிறேன்
நாதாரின்னு இருக்குல்ல, ஆமாம் நாதாரின்னு அதில் இருந்துச்சு. அதில் விட்டீங்க, ஏன் சேதில் தூக்குறீங்க நாப்பிட்டை? அது விட்டதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் இந்த வாரத்தில் இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரிஞ்சுனாங்க அவங்க சின்ன சார். ஏன்னா நிறைய லெட்டர் வந்துருக்கு, என்ன சார் இந்த வார்த்தை விட்டீங்க, இதுக்கு இந்த அர்த்தம், இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம். நம்ம கிராமத்து வார்த்தை எவனோ ஒருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் எங்கள் சென்சார் ஆஃபீஸ். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இந்த வார்த்தைக்கெலாம் இப்படி அர்த்தங்கிறது இப்போ தான் திருப்பாச்சிக்கு போதும் எங்களுக்கு தெரிஞ்சு. தயசு தூக்கிருங்கட்டான், நம்ம பொழப்பில் மண்ணை ஒழிப்பிட்டாங்களே, இந்த நாலஞ்சு வார்த்தை வச்சு ஓட்டிலாம் பார்த்தேன், அப்புறம்லாம் அது தூக்கணும். அதனால் சென்சாருக்கே நான் சில வருஷம் கற்றுக் கொடுத்துருக்கேன். அது நிறைய ஒரு ஒன்று கற்றுக்குவோம் இந்த மாதிரி. இதில் நம்ம பாப் சுரேஷ் என்னென்னா, அது அலெக்ஸான்னு சொன்னால் பிரச்சனைக்கு வருவாங்களே சார். ஆமாம் இதே பிரச்சனை ஆகக்கூடாது, அது அலெக்ஸாக்குறதுக்கு சம்மந்தம் இல்லை, ப்ளீஸ் அது புறப்படுங்க. இவர் சொன்ன கருவிக்கும் அலெக்ஸாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது புதுசாக ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு ரஜினி சார் சொன்னார்ல, சிஸ்டம் ரொம்ப கெட்டு கிடக்குனார்ல தானே, சிஸ்டம் கெட்டு போச்சு, சிஸ்டம் கெட்டு போச்சுனாரு. அவர் சொன்ன சிஸ்டம் வேறு. ஆனால் அந்த கண்டென்ட்டில் பார்த்தா நம்ம பாப் சுரேஷ் வச்சுக்கிற ஒரு சிஸ்டம், அது கெட்ட சிஸ்டம் அது. ஆமாம் அது வந்து இப்போ எல்லா சிஸ்டமும் என்ன ஒன்று கேட்டோம்னா அது தகவல் கரெக்டாக சொல்லும். கதை சொல்ல வேணாம், வேணாம் கதை சொல்ல வேணாம், அது கொஞ்சம் இதாக இருக்கட்டும், பெப்பாக இருக்கட்டும். மற்றதெல்லாம் கேட்டால் கரெக்டாக இந்த படத்துக்கு இந்த பாட்டை சொல்லணும் பாடிடும், அப்புறம் ஒரு தகவல் கேட்டால் கரெக்டான தகவல் சொல்லிடும், இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா அது சொல்லிடுறதுலாம் சொல்லிடும். இது வந்து இந்த இது உள்ள உள்ள சிஸ்டம் மனுஷனை கூட கேட்டுட்டு சிஸ்டம் பாருங்கள் இருக்கு, மனுஷனுக்கே அது தண்ணி காட்டுற சிஸ்டம் பாருங்கள் இருக்கு. ஏன்னா ஹீரோவுக்கு இதில் வில்லன் அதை நினைக்கிறேன். ஓகே ஸ்டீவில் பார்த்து கொஞ்சம் கதை தெரியுது. இதில் வில்லனே ஆமாம் ஆரியா ஹாரிஸ், ஹாரிஸ் ஏ ஏ ஓகே ஹாரிஸ். ஆமாம் அதனால் டிஃப்ரெண்டாக இருக்குது. அவர் ஒன்றா கேட்கும்போது ஒன்றா சொல்லுது, அப்புறம் இந்த வருஷத்தில் முண்டம் தனியாக தலை தனியாக போட்டதெல்லாம் நல்லா சொல்லுது. எனக்கு இன்னும் சில விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது யாரோ ரெண்டு போது கிசு வச்சுக்கிறாங்க, அதையும் பார்த்துருக்குது. அதுதான் இரவின் கண்கள்ங்கிறது. ஆனால் அதனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான த்ரில்லர் மூவி, மேஷம் எல்லாருமே புதுமுகம்னு நினைக்கிறேன். டைரக்டரு புதுசு, மற்ற எல்லாருமே சின்ன சின்ன அவங்க தான். இந்த படத்துக்கு அப்புறம் பாப் சுரேஷ் வந்து டாப் சுரேஷ் ஆயிடணும். தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை கொடுங்க. மீடியாக்கள் தொடர்ந்து சின்ன படத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம்.